ஓகே வணக்கம் இன்றைக்கி சப்பாத்திக்கு செம்ம டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்ல பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியில் ஒரு தண்ணியே கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நான் கால் கிலோ மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க இதை ரெண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை தாளிச்சிடலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை ஒரு மூணு கிராம் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் நமக்கு வந்து கிரேவி நல்லா கிடைக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பை போய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நிறம் மாறுற அளவுக்கு இதை வதக்கிடுங்க நேரம் மாறினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி புதினா மல்லியும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அதோட ராஸ்மெல்லாம் போட்டும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்த பிறகு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றை கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க மூடி போட்டுட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிடலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனெலாம் போயாச்சுங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மஷ்ரூமை சேர்க்கணும் ஆல்ரெடி நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கிறேன் மஷ்ரூம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க இது சிக்கனை விட பயங்கரமாக தண்ணி விடும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இதை குக் பண்ணிடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தண்ணி விட்டுருக்கோம் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக தண்ணி விட்டு காளான் வேகிறதுக்கு மினிமமாக ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் இப்போ காளான் நல்லா வெந்தாச்சு இதை நான் இன்னும் கூட கொஞ்சம் சுண்டை விட போகிறேன் அப்போ தான் நமக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்ல கிரேவி கெட்டி ஆகிட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது கூட நல்ல ரிச் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக சீஸ் நம்ம கடையில் எல்லாம் நார்மலாகவே விற்கும் இந்த மாதிரி சேஷையில் விற்கும் அதில் ஒரு பேக்கெட் எடுத்து அதில் நம்ம விட்டுடலாம் இது போடுறதுனால பயங்கர டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சீஸ் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ